हेलो फ्रेंड्स, इनके ना मुरंगका सांबा सेंजी काम के पर हैं। वांगा पाकला पारंगे ना इप्पो अंद ग्लास आले ओर ग्लास परपेड़ते नल्ला कुकरला वेग वेचिरकें। नल्ला कोलेये वेग वेचिकोंगे। ना इप्पो मून विसिल विट्टिरकें। नल्ला परप वेंदिरिचे। इप्पो अदुक्कु तेवैयानदेल्लाम पोट्टुक्कलाम। ரெண்டு முருங்கக்காய், மூணு தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. தக்காளி, மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் முருங்கக்காய் போட்டுக்கிறேன். வெங்காயம், தக்காளியை கொஞ்சம் பிழிஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகணும், அதனால் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். பாருங்க, தண்ணி இந்த அளவு ஊத்திக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் விடுங்க போதும். பாருங்க, நான் ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். காயெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. நீங்கள் 2-3 விசில் விட்டால் காய் குழஞ்சிடும். ஒரே விசில் போதும். சீக்கிரமாயிடுங்க சாம்பார் இது. இப்போது புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அந்த கரைச்சலை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கார புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளி கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சலை கரப்புளி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. அதில் கடுகு கொஞ்சம். உங்கள்கிட்ட தாளிப்பு வடகு இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். நான் இப்போது தாளிப்பு வடகமும் சேர்த்திக்க போகிறேன். கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உங்கள்கிட்ட வடகம் இல்லைனாக்கா நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க, சீரகம் சேர்த்திக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நான் இப்போ கடுகு மட்டும் போட்டு சீரகமும் தாளிப்பு வடகமும் சேர்த்துருக்கேன்.
இப்போ குத்திடலாம். பொரிஞ்சிடுச்சிங்க வடகம். ஊற்றி வச்சுங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வாசனையாக நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கெட்டி பார்த்துக்கோங்க. தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்தளவு கரெக்டாக இருக்குது. இப்போது சாம்பார் அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஸ்பிளேயில் பாருங்கள், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இதோட நெய் சேர்த்துக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.